அதிமுக பாஜக கூட்டணி முறிவு. திமுகவில் இணைந்த ஒட்டுமொத்த பாஜக எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில். மோடி, அதாவது மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் ஓரணியில் திரண்டு இந்தியா என்ற கூட்டணியை அமைத்துள்ளன. எனவே கூட்டணியை பலப்படுத்தவும் புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்திலும் பாஜக உள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே அதிமுக மற்றும் பாஜக இடையே மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிமுக சற்று முன் வெளியிட்டுள்ள தீர்மானத்தில் அறிவித்துள்ளது. இவர்களின் கூட்டணி முறிவுக்கு தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலைதான் காரணம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். ஏனென்றால் அண்ணாமலை தன்னுடைய நடைபயணத்தின் போது ஜெயலலிதா அவர்களையும் அண்ணாதுரை அவர்களை பற்றியும் மிக மோசமான கருத்துக்களை தெரிவித்ததாகவும், அது மட்டுமின்றி அதிமுக தலைவர்களை பற்றியும் நிறைய விமர்சனம் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கொந்தளித்த அதிமுகவினர் பலரும் பாஜக அதிமுகவின் கூட்டணியை முறிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் விலகிக் கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எங்களுடைய கழக தெய்வங்களான பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும், இதே தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசியும் எங்கள் கொள்கையை விமர்சித்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இவருடைய அறிவிப்பால் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே தமிழகத்தில் அதிமுகவினரால் கொஞ்ச நஞ்சமாக இருந்த ஆதரவும் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி முறிவால் பாஜக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் சுதாரித்துக் கொண்ட பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் தற்போது திமுகவில் இணைய முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி இதன் தொடர்பாக திமுக தலைமையை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாஜக எம்எல்ஏக்கள் தற்போது திமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி பாஜக தலைமைக்கு மேலும் பேரடியாக அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.